அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹி. சில ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் தோரம்பருப்பு வச்சு வடை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆளாக்கு தோரம்பருப்பு எடுத்து மூணு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் மூணு, இஞ்சி ஒரு துண்டு போட்டு மிக்சியில் போட்டு குற குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதே ஜாரில் நம்ம ஊற வச்சு நல்லா தண்ணி வடித்து வச்சுருந்த ரேஷன் தோரம்பருப்பு தான் இது. அதையும் போட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நார்மலாக கடலை பருப்பில் வடை சுடுறத விட இந்த பருப்பில் வடை சுட்டோம்னா இன்னும் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச இதெல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா எல்லா இடம் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம இந்த தோரம்பருப்பு ஊற வைக்கிறதா மஸ்ட்டு. ஒரு மணி நேரம் நல்லா மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா இடமும் வர மாதிரி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டின பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் சூடு வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சுடானதுக்கப்புறம் இந்த மாதிரி மெலிஸ் மெலிசாக தட்டி தட்டி போட்டோம்னா நல்லா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடை சூப்பராக ரெடி ஆயிரும். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்தோடனே இந்த பக்கம் ரெண்டாவது பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.